ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மீ ஆசன் மீ வ்ளாக்ஸ். இந்த வ்ளாக் வந்து தமிழில் இருக்க போது ஸோ ரொம்ப பேர் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணாங்க, என்னடா டே தமிழில் பண்ணுடா தமிழில் பண்ணுடான்னு சொல்லிட்டு. ஒரு சில வ்ளாக் வந்து நான் தமிழில் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், ஏன்னா நிறையா பேர் வந்து தமிழில் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்றதும் சொன்னாங்க. ஸோ இனிவே ஸோ தமிழில் கொஞ்ச நாள் பண்ணுவோம், இங்கிலீஷில் இன் பிட்வீன் ஆர் டூ இன் இங்கிலீஷ் டூ. நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வ்ளாகில் வந்து விஷால் திமால் தான். முக்கால்வாசி பேர் வந்துட்டு மதுரையில் வந்துட்டு மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடம் வந்து விஷால் திமால் தான். ரெண்டு பேர் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கூடவே நம்ம கூட சுஹைல் ப்ரோ ஜாயின் பண்ணுவார். ஸோ இனிமேல் சுஹைல் ப்ரோவே நம்ம வ்ளாகில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் என்ஜாய் டுகெதர் கைஸ். விஷால் திமால் மதுரை சுஹைல் ப்ரோ ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே எனிவே கைஸ், ஸோ நம்ம விஷால் திமால் கிட்ட தான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா விஷால் திமால் வந்துடும். இங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இப்போ தான் போகிறோம். போய் விஷால் திமாலில் போய் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம். என்ன சுஹைல், ஓகே தானே? ஓகே ஓகே, மாஸ்க்லாம் போட்டிருக்கோங்க. பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க வ்ளாகு. ஸோ இனிமேல் பெர்மிஷன் கேட்டாச்சு, பெர்மிஷன் தந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக வ்ளாக் கன்யூ பண்ணலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தோன்னா வேறு லெவலில் டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. மற்ற மாலோட இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே தியேட்டர் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இங்கே வந்து வ்ளாக் பண்ண வந்து பெர்மிஷன் வந்து அவ்வளோவா ஈஸியாக கிடைக்காது, ஏன்னா இங்கே வந்துட்டு மற்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வ்ளாக் வந்துட்டு கொஞ்சம் பெர்மிஷன் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நான் வந்து மற்ற கஸ்டமர்ஸை வந்து டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. வ்ளாக் பண்ணும்போது அவங்க இடையில வந்துட்டாங்க, வி ஹாவ் டு டெலிவரி த சீன். ஃப்ளோரில் ஃபுல்லாக ட்ரெஸ் கடை தான் மோஸ்ட்டாக, ட்ரெஸ்ஸு ஷூவு அக்கான லேண்ட்ரென்ஸு கிட் ஸ்டாக் இருக்குது. ஸோ எனிவே இதுதான் நார்மலாக உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள விஷாலி மாதிரி உள்ள விஷயம். என்ன சார் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கே, என்ன அழக பார்த்தீங்க? ஸோ என்னடா இவன் சும்மா வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்ன்றானே நீங்கள் நினைப்பீங்க. பிகாஸ் இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு, அந்த ஷாப்புக்குள்ளெல்லாம் நம்ம போய் வ்ளாக் பண்ணணும்னா தனித்தனியாக பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்மளால பதவி பண்ண முடியாது. காரிடோரில் வந்து வ்ளாக் எடுத்துக்காம போகணும், அதுவும் இந்த கோவிட் டைமில் வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க வ்ளாக் பண்ணுறது. ஸோ எனிவே செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். நான் ரைட் சைடில் வந்து ஷூ ஷாப், சரியா? ஷூ ஷாப்பு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கவரிங் ஷாப் ஒன்று இருக்குது, ஒரு ஜுவல் ஷாப்ஸு. அப்படியே நேராக போனால் எல்லா கார்னர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஷாப் பார்க்கலாம். எல்லா கார்னர்லேயுமே ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கும். மேக்ஸ் வந்துட்டு ரெண்டு ஃப்ளோர் கனெக்டடாக, இப்போ செகண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஜாயிண்டாக தான் இந்த மேக்ஸு. ஸோ ஒரு ரெண்டு ஃப்ளோருக்கு வந்து வச்சுருக்காங்க மேக்ஸு. ஸோ நைஸ். அதேமாதிரி தான் ஃபன் ஸ்கூல் அப்படின்ற கிட்ஸ் டாக் கீழே பார்த்துருக்கீங்க, அதுக்கு அப்படியே மேலே வரணும்னா ஃபன் ஸ்கூல் இல்லை, கிட்ஸுடைய அனதர் ஒரு மெஷின் ஷாப்ஸ் இங்கே தான் ஒன்று இருக்குது. அதுதான் முக்கால்வாசி மேக்ஸு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்து தான் இருக்குது. லைக் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது. ஸோ சேர்ந்து தான் அந்த ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக மிஸ்டர் சோடான்னு ஒரு இடம் இருக்குது, சுவையல் சொல்கிறாரு போய் குடிச்சிட்டு வரும் மிஸ்டர் சோடா. ஓகே ஃபைன், குடிப்போம் மிஸ்டர் சோடா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எல்லா சோடாவும் 20 ரூபா தான், வேறு லெவலு. ஸோ மாலில் 20 ரூபாய்க்கு எதுவும் ட்ரிங்க் வேணும்னா கண்டிப்பாக மிஸ்டர் சோடாவுக்கு வரலாம். ப்ளூபெரி எனக்கு ப்ளூபெரி இல்லையா? என்ன நீங்கள் இவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க? சரி ஓகே, என்ன இருக்குது அப்பா நீங்களே சொல்லுங்க. புதினா மசாலா ஆரஞ்சு கிரேப்ஸ் வணக்கம். ஆ ஓகே, நார்மல் சோடா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஃப்ளேவர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆர்டிபிஷியல் ஃப்ளேவர் தான், நேச்சுரல்லாம் எதிர்பார்க்க முடியாது சோடால. ஸோ இருக்கு, எனக்கு கொஞ்சம் போண்டா குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா கிரேப் சோடானா அப்படித்தானே இருக்கும். இங்கே வேறு நினச்சிருவான் போல சுவையல். இப்போ பீரை குடிச்சிட்டு அடுத்து புதினா மசாலா வேணும். சரி ஓகே, ஃப்ரூட் பியர். ஓகே ஃபைன், ஃப்ரூட் பியர் குடிச்சு இப்போ அடுத்து புதினா மசாலா போயிட்டா ட்ரை பண்ணி பார்ப்போம். புதினா மசாலா இந்த மாதிரி புளிப்பாக இருக்குது. இனிமேல் தொண்டை டப்புன்னு மாறின மாதிரி இருந்துச்சு வாய்ஸ்லாம், எப்படி இருந்துச்சு சுவையல், நல்லா இருந்துச்சு. ஸோ எனிவே, ஸோ என்ன நீங்கள் வந்து மிஸ்டர் சோடானா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது வந்து இருக்குங்க, சரியா? ஸோ மிஸ்டர் சோடாவில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
அதுக்கு அடுத்து தேர்ட் ஃப்ளோரில் வந்துட்டு சேம் ஷாப்பிங் தான் இருக்குது. கிளாஸஸ் ஸ்பெக்ஸு கிளாஸஸு ஏதோ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு போல், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீலாம் போட்டிருக்காங்க கிளாஸஸு. ஸோ அதுவுமே நைஸ், வெரி குட். ஸோ இனிமே அந்த மாதிரி தான். ஸோ இனிமேல் இந்த கார்னரில் வந்துட்டு அதேமாதிரி வந்து கிளாஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது தேர்ட் ஃப்ளோரில். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கார்மெண்ட்ஸ் பார்த்தோம், தேர்ட் ஃப்ளோரில் வந்துட்டு டிஜிட்டல்ஸ் இருக்குது, ரிலையன்ஸோட டிஜிட்டல். ஸோ தேர்ட் ஃப்ளோர் அவ்வளோதான். இப்போ ஃபோர்த்து ஃப்ளோர் போகிறோம். ஓகே, ஸோ ஃபோர்த்து ஃப்ளோரில் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு சுவையிலோட சொர்க்கம். ஆமாம். ஸோ ஃபுட் கோர்ட் தான் வந்துட்டு ஃபோர்த்து. ஃபோர்த்து ஃபுட் கோர்ட் ப்ளஸ் ஆர்கேட் கேம்ஸு. ஸோ ரெண்டு விஷயம் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ 70 இங்கே இருக்குது. வேணா நான் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு 70. இது வந்து ஆர்கேட் கேம்ஸ் வந்து வந்துட்டு நம்ம ஃபுல் பண்ணிட்டு உள்ளே போனால் உள்ளே பெர்மிஷன் தராங்களா என்னென்னு தெரில. ப்ரோ ப்ளாக் பண்ணிக்கலாம், பெர்மிஷன் தந்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்து ப்ளாக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து கிட்ஸுக்கு ஒரு இடம் வந்து கிட்ஸ் ப்ளே இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் இது வந்துட்டு ஒரு மிரர் மேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லின்னா சொல்ல முடியாது. அதேமாதிரி 70 100 தான் 70 ரைடு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. விஷால் நீங்கள் நீங்கள் ஃபோர்த் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ் ஃபுட் கோர்ட் ரெண்டும் சேர்ந்துருக்கு. அது போக இங்கே டாஷிங் காசு இருக்குது. அதுக்கு ஃப்ரண்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு ஒன்று இருக்குது. ஓ, ஹாரர் ஹவுஸ் ஆகி ரெண்டும் ஒன்று தான் விடுங்க. ஸோ எல்லாமே கிடைக்கும் ஃபுட் கோர்ட்டில். நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்பீங்கன்னா எல்லாம் இருக்கும். இங்கே ஸ்நாக்ஸ் ஜோன் இருக்குது, உள்ளே கேட்டு பார்ப்போம். வ்ளாக் அலோவ் பண்ணாங்கன்னா எடுத்து காமிக்கலாம். தேங்க்யூ. ஸோ எனிவே கைஸ், நாஸ் ஒன்லிமே பெர்மிஷன் தந்துட்டாங்க, போய் எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்ட்டாங்க. ஸோ எனிவே போய் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்நாக் ஜோனில் ஒரு டான்ஸ் ஐடி பாயிண்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு கேம் ஒன்று இங்கே இருக்குது. அதேமாதிரி நமக்கு பிடிச்ச கிளான் மெஷினு இந்த மாதிரி ஆர்கிட் கேம்ஸ் இதெல்லாம் செம ஃபன். ஆக்சுவலாக இங்கெல்லாம் நான் ரொம்ப நாள் ஆச்சுலாம் விளாண்டு. ஸோ எனிவே அதெல்லாம் இருக்குது. அதேமாரி இங்கே பாருங்கள். ஸோ எனிவே இங்கே தான் பவுலிங் போடுவோம். ஸோ பவுலிங்குமே இங்கே செமையாக இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தோம்னா நிறையா ஃபன்னான விஷயங்கள் இருக்குது. கிட்ஸுன்னு இல்லை, எல்லாருக்கும் ஒரு சொர்க்கம் தான் இங்கே. ஸோ கிட்ஸ் மட்டும் இல்லை இங்கே வர்றது. கிளான் மிஷின் ஆகும், சாக்லேட் அதுவும் வேறு லெவல் இல்லை. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷன், இங்கே வந்து ஒன்று கொஞ்சம் ஒரு குவாலிட்டியான கேம்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா இங்கே வந்து கார்ட் சிஸ்டம் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஐஃபோன்லாம் இருக்குது. வந்துட்டு என்னென்ன இருக்குன்றதை நான் இங்கே காமிச்சிட்ருக்கேன் சரியா இந்த வ்ளாகில். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், என்னப்பா தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு வரலையா அப்படிலாம் கேட்பாங்க. பட் ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணலை. ஸோ இனிமேல் நம்ம வந்துட்டு ஸ்நாக் ஜோனை வந்துட்டு லீவ் பண்ணுறோம். ஸோ ஸ்நாக் ஜோனுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து டர்ஃப் கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம போய் பார்க்கணும். பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு. ஸோ பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கை வந்துட்டு ஆர்டர் பண்ணுறது எதாக இருந்தாலும் ஃபைன். ஸோ இனி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கோடைய ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போமா. 70 ருபீஸ். வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஃபோர்ஜா அப்படின்னு ஒரு இடம் தான், ஃபோர்ஜா நெட் ப்ராக்டிஸ். இங்கே நாய்ஸ் செமையாக இருக்குது, நான் பேசுறது கேட்குதான்னு தெரில. ஸோ சுவையல் எப்படி இருக்கு? செமையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. வந்தால் ரொம்ப நேரம் உட்காந்து விளாட்லாம் போல ஜாலியாக. ஸோ அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ என்ன ரெண்டல்னு கேட்டுட்டு ஒரு நாள் வந்து விளாடுவோம் சுவையல் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இங்கே நம்ம விளாட்றோம். என்னது என்ன, எங்கள் நாங்கள் மட்டும் நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி சொல்கிறீங்களா சுவையல்? சும்மா நம்ம ஏரியா சைடு விளாட்றதுக்கு கார் கண்ணாடி வீட்டு கண்ணாடி எல்லாம் உடைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு இங்கே ஜாலியாக விளாட்றோம். ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். என்ன சுவையல் சாப்பிட்டு முடிச்சாச்சா? ஸ்பிங்க செமையாக இருந்துச்சு. அப்படியா?
ஸோ இனிமேல் சுவேல் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறையா பேர் விஷாலி மால் வீடியோ பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் என் கூட சேர்ந்து நீங்கள் அதுவும் சுவேல் போகிற மாதிரி ஒரு லெஜெண்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஸோ அதேமாரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செவன்த் ஃப்ளோர் வரையும் என்னென்ன விஷயம் இருக்குது விஷாலி மால்ன்றத பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஐ ஹோப் யூஆர் லைக் திஸ் வீடியோ காய்ஸ். Like, share and subscribe to me as a me vlog and see you guys in next video. Tata. Bye bye.